ஃப்ரெண்ட்ஸ், ஐ மா காஷ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதுவரை ஒரு கவர்மெண்ட் என்னெல்லாம் மிஸ் பண்ணிப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேனை மிஸ் பண்ணிப்பாங்க, ஒரு திங்ஸை மிஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய கவர்மெண்ட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டரே மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட், அதை எப்படி மிஸ் பண்ணாங்க, அவர் என்ன ஆச்சு அவருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். பார்க்க போகிற பிரைம் மினிஸ்டரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரல்ட் ஹால்ட். இவர் வந்து 1967 December 17 வந்து மிஸ் ஆகிட்டாரு. இவருக்கு வந்து ஒரு ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்போவுமே வந்து ஃபிஷிங், லீவ் நாளானாலே ஃபிஷிங் பண்ணதுக்கு போகிறார். எந்த மாதிரி பண்ண ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் வந்து ஹன் பண்ணுறது, அதை போய் பிடிக்கிறது, ஸ்விம் பண்ணிட்டு போய் பிடிக்கிற ஹாபி இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாபிங்க. அதுவும் டென்னிஸ் விளையாடுறது, அப்படி பண்ணுறது தான் இவருடைய ஹாபிங்க. அப்படி ஒரு சாட்டர்டே வந்து ஈவினிங் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு அப்படியே மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து செக்யூரிட்டி இருக்காது, இவருக்கு வந்து ஹாலிடே டைம் வந்து இவர் ரொம்ப செக்யூரிட்டி இருக்காது. பட் போலீஸ் இருக்கும், இவரை வந்து சும்மா வந்து செக் பண்ணிப்பாங்க, இவருக்கு ஒன்றும் இல்லையா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு மட்டும் சும்மா சும்மா செக் பண்ணிப்பாங்க. பட் இவர் வந்து செக்யூரிட்டி இருக்கிறது பிடிக்காம இவர் வந்து ஹாலிடே வந்து ஜாலியாக பீச்சஸ்ல என்ஜாய் பண்ணுவாருங்க. அப்படி என்ஜாய் பண்ணிருக்கும்போது ஒரு காலத்தை வந்து அன்னைக்கு காலத்தை வந்து என்ன சொல்லிச்சுறாருன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பீச்சுக்குள்ளே போகலாம், பீச்சில் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வரலாம்னு சொல்லிட்டு 11:15 இவங்க கிளம்பி போகிறாங்க. 11:15 அங்கே போயிட்டு திரும்ப அங்கே வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு போய் இவர் சொல்கிறாரு, இங்கே நம்ம ஸ்விம் பண்ணுவோம், இவருக்கு வந்து அந்த இடம் ரொம்பவே பழக்கமான இடம், இங்கேருந்து என்ன வேணால் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவர் என்ன செய்கிறாரா, ஸ்விம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி ரொம்ப ஹீட்டாக இருக்குல்லாம், நம்ம 5 தான் இருக்கும், சரி நம்ம ஸ்விம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டை அதிலே வச்சுட்டு இவங்க ஸ்விம் பண்ணுறாங்க. பட் 12:15 இவர் ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12:30 வரை எல்லாருமே வந்து பேசி சிரிச்சுட்டு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இவரை காணாமல் போயிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவரை எங்கேயாவது கத்திட்டு இருக்காரா, இவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. கரெக்டாக 12:45 வந்து காட்ஸ் எல்லாரும் வராங்க, அங்கே பீச்சில் இருந்த காட்ஸ் எல்லாரும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. 3 ஃபஸ்ட்டு தேடுறாங்க. 1:30 பார்த்தீங்கன்னா 120 வந்து தேடுறாங்க பீச்சுக்குள்ளே, எல்லா பீச்சுக்குள்ளே 120 இறக்குறாங்க. அந்த பீச் ஃபுல்லாகவே தேடுங்க, ஒரு இடம் விடாமல் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 120 இறக்குறாங்க. அப்பவும் அவர் கிடைக்காம இருக்கும்போது சாயங்காலம் வந்து ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்து 340 பீப்புள்ஸ் வந்து இறங்குறாங்க. உள்ளாடி போய் பார்க்கும்போது தேடி தேடி பார்க்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஆழகாமல் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி அங்கே இங்கேன்னு பார்க்கும்போது எங்கேயுமே இல்லாது. அடுத்த நாள் மார்னிங் வர போகுது, 5:00 ஆகுது. சரி, இவர் இன்னும் இருக்க வாய்ப்பு இல்லை, இவருடைய பாடி தான் கிடைக்கல, இவரோட இருக்க வாய்ப்பில் பாடியை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போவும் இவரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இவர் வந்து கிடைக்கவே இல்லை. சரி, இதுக்கு முன்னாடி இவருடைய ஹெல்த் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி 2 வந்து இதை போல ஆயிருக்குது, இதை போலலாம் மிஸ் ஆகலை, தண்ணிக்குள்ளே போச்சு வந்து மூச்சு திறனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படின்னா மே 20 வந்து இவர் வந்து கரெக்டாக 1967 மே 20 வந்து உள்ளே போகிறாரு, குளிச்சுட்டு இருக்காரு, ஃப்ரெண்ட் ஃபிஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் திடீர்னு வந்து மூச்சு தமிழ்ந்து அப்போ வந்து இவர் கத்துறாரு, ஹெல்ப் மீ ஹெல்ப் பண்ணி. அப்போ வந்து காட்ஸ் தான் போய் காப்பாற்றுறாங்க. அதனால வந்து அதுக்கப்புறம் எப்போலாம் இவர் ஸ்விம் பண்ணாலும் காட்ஸுக்கு வந்து இவர் மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லுவோம். அது போக இவர் டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, டாக்டரை செக் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரொம்பவே வந்து வேலை பண்ணக்கூடாது, ரொம்பவே கஷ்டப்படக்கூடாது, அது போக முக்கியமான ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது, அது போக டென்னிஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம ஆள் கேட்குறது போல தெரியலை, இவர் வந்து இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அது போக வாரத்துக்கு 2 வந்து செக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காரு, பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது நீங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்காரு இருக்கிறாங்க. அதனால இவருக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஃபுட்பால் பிளேயர் இருக்கிறது, யூத்தாக இருக்கும்போது ஃபுட்பால் பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ வந்து இவருக்கு வந்து பேக் போனில் கொஞ்சம் பெயின் இருக்குது, அடிப்பட்டிருக்கு, இன்ஜுரி ஆகிருக்கு. ஸோ வந்து இவருக்கு பேக் போன் பெயினும் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ரொம்பவே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் பாடி காணாமல் போயிட்டு இவங்க வந்து ஃபஸ்ட்டு இது என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவர் வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருந்தார். இவர் இறங்கும் போது வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை பார்த்து இவர் வந்து ஃபிஷ்ஷை பிடிக்க போகிறது வந்து ஃபிஷ்ஷு வந்து சின்ன ஃபிஷ்ஷை பிடிக்கும்போது பெரிய ஃபிஷ் வந்து இவரை பிடிச்சி தின்றுருக்கோம் அப்படின்னு ஒரு தரப்புள்ள பீப்புள் சொல்கிறாங்க. கொஞ்சம் போலீஸ் செட் ஆஃப் போலீஸ் வந்து இதை தான் இருக்கணும்னு வந்து ஒரு இதை வந்து நியூஸ்ல சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கும் நிறைய பேர் இதை நம்பலை. எதனால் நம்பலன்னா, இவரை வந்து 1966 வந்து 2 வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஒர்க்காக இருந்தால் இவர் ஆஃபீஸில் இருக்கும்போது ஷூட் பண்ணிக்காங்க ஸ்னைப்பரை வச்சு, அப்போ கூட இவர் வந்து மிஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரோட் ட்ராவலில் வந்து இவருக்கு வந்து ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு தான் உண்டு, மற்றபடி நிறைய செக்யூரிட்டி கார்டு அப்படி இவர் போக மாட்டார். இவர் ஒரு கார் மட்டும் தான் அந்த ரோட்டில் போனோம், அப்படின்னா எல்லா காரும் போகலாம், இவர் கூட மற்ற கார் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது, இவர் மட்டும் தனியாக ஒரு கார், அதுக்கப்புறம் மிச்சம்லாம் பப்ளிக் காராக தான் இருக்கும். அப்படி இருந்தது ஒரு காரில் ஒரு கேங் வந்து இவர் அட்டாக் பண்ண போச்சு, அதுலேருந்து இவர் தப்பிச்சிட்டாருங்க. இப்படி இருந்ததுனால தான் போலீஸ் எல்லாருக்கும் ஒருவேளை இவர் வந்து கொலை பண்ணிட்டு கூட வாய்ப்பு இருக்குது, கிட்னாப் பண்ணிட்டு வேற எங்கேயும் போய் கொண்டு புதைச்சிட்டாங்களோ இல்லைனா அப்படின்னு ஒரு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து மோஸ்ட்டாக வந்து எஸ்கேப் ஆகிருப்பார், இங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பார், தப்பிச்சு அவருக்கு வந்து நிறைய அஃபேர்ஸ் இருக்குது, அவங்க கூட எங்கேயாவது பேர் நிம்மதியாக வாழலான்னு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால இவர் நிம்மதியாக வாழலான்னு பார்த்தீங்கன்னா,
இவர் வந்து பிஎம்ஆருக்கு நிறைய பேருக்கு பிடிக்கல, அவர் கூட இருக்கவங்களே வந்து இவரை எப்படா தள்ளி விடலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அது இவருக்கு நல்லா தெரிஞ்சு இவர் வந்து ரொம்பவே இது பண்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது இது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூசைடா இருக்க வாய்ப்பு இருக்கு. எதனாலனா இவர் போட்டில் போச்சுட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சரி அந்த ரூம்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து எனக்கு இது பிடிக்கல இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே நிறைய விஷயம் பேசிட்டு இருந்ததாக சொல்றாங்க. அதனால இவர் வந்து முக்கியமாக சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. எதனால் இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து 27 வந்து அரசியலுக்குள்ள வராது, 30 வந்து கேபினெட் மினிஸ்டர் வந்தது மினிஸ்டர் ஆகிறாரு. அது கூட நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன்னா இவருடைய சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்த கூட இவரை மினிஸ்டர் ஆகினாலும் நிறைய பேருக்கு இவரை பிடிக்காம இருந்திருக்கு அந்த இதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து நிறைய பேர் கொல்லணும் அந்த சின்னதுலேருந்து அவர் வந்து எப்போல்லாம் இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து 1955 வந்து ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. இதை மாதிரி நிறைய விஷயம் வந்து இவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இவர் வந்து ரொம்ப பயந்துருக்காரு, என்ன கொள்ளுறாங்க, அதனால் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, நான் வந்து வேறு வாழ்க்கை தேடணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறாரு. கடைசியில் போட்டில் இருக்கும்போது ஒரு கஷ்டம் இருக்காரு, நான் செத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் சொல்லியிருக்காங்க. இதை போடப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ என் சேனலில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுபோக இவருக்கு என்ன ஆயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இவர் கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகிருக்காரு, அவ்வளோதான் நான் சொல்லணும். எதுனாலனா இதுவரை எல்லாரும் சொல்கிறது மிஸ்ஸிங் தான் சொல்லியிருக்காங்க. இவரோட பாடி வந்து கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாள் ஆனாலும் இன்னும் வரை இவரோட உடம்பு வந்து எங்கேயுமே வெளியே வரல. ஏன்னா இப்போ கடலுக்குள்ளே போயிருந்தாலும் தண்ணி வந்து ஊதி வெளியே வந்துடுறாங்க 2-3 நாளில். இவர் வந்து 1 மாதமாக அவங்க கடலில் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சே தான் ஹிஸ்ட்ரியில், ஆஸ்திரேலியன் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இவருடைய இவரை தேடினது தான் பெருசாக தேடின ஒரு விஷயம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுவரை அவங்க கோல்டு கூட நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடலாம், ஆனால் இவரை வந்து அலசி ஆரஞ்சிட்டோம், ஆனால் இவருக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அவரை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேங் வச்சு கொல்ல பார்த்தாங்களா, அந்த கேங்கு கொல்லதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் தான் செட் பண்ணார். லாஸ்ட் அவரே பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இதே போலப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம், இதே போலப்பட்ட மிஸ்டீரியஸான விஷயம் என் சேனல் நிறைய இருக்குது, பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.